ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்பது ட்ரைனிங் அகாடமி. ஸோ இப்போ வந்து நம்ம 8th சயின்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரெண்டு பார்ட் முடிஞ்சிச்சு, அதனுடைய டெஸ்ட் இன்னைக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க, டெஸ்ட்டை நல்லா பண்ணுங்க. பிகாஸ் டெஸ்ட்டுன்றது நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரீகால் பண்ணுறோன்றது தான். ஸோ நல்லா பண்ணுங்கள் வீடியோவில், டெஸ்ட் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் படிச்சு பாருங்க. சப்போஸ் இந்த டெஸ்ட் வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா பயப்படாதீங்க, போயிட்டு இதுக்கு முன்னாடி பார்ட் ரெண்டு பார்ட் வீடியோ போட்டிருக்கேன், அதை படிச்சுட்டு வந்துட்டு கூட அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இருக்க தான் போதும், ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்மளை செல்ஃபி அவாய்ட் பண்ணுற நேரம் இது, ஓகேங்களா? ஓகே, சரி, க்வெஸ்சன் போயிடலாம். வீடியோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இரண்டு பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறதுன்னு கேட்டிருக்கேன், ஓகேங்களா? இரண்டு பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது? ஸோ ஏ நியூட்ரான்கள், பி புரோட்டான்கள், சி எலக்ட்ரான்கள், டி புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன், ஒழுங்காக பண்ணுங்க, ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன், காற்றோட்டம் செய்யப்பட்ட நீரில் டேஷ் உள்ளது. ஸோ காற்றோட்டம் செய்யப்பட்ட நீரில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏ காற்று, பி ஆக்சிஜன், சி கார்பன் டை ஆக்சைடு, டி நைட்ரஜன், ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நான் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, சால்வே முறை டேஷ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது, முக்கியமான க்வெஸ்சன் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? சால்வே முறை எதை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? ஏ சுண்ணாம்பு நீர், பி காற்றோட்டம் செய்யப்பட்ட நீர், சி வாழை வடி நீர், டி சோடியம் கார்பனேட், ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் க்வெஸ்சன், கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து டேஷாக மாற்றுகிறது, ஓகேங்களா? கார்பன் டை ஆக்சைடு வந்து நீருடன் சேர்ந்தால் என்னவாக மாற்றும்? நீல லிட்மஸ் பேப்பரை சிவப்பாக மாற்றும், அல்லது சிவப்பு லிட்மஸ் பேப்பரை நீளமாக மாற்றும், அல்லது ஊதா லிட்மஸ் பேப்பரை மஞ்சளாக மாற்றும், இல்லை லிட்மஸுடன் வினை புரிவது இல்லை, ஓகேங்களா? எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷனோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் க்வெஸ்சன், அழுத்தத்தின் அலகு என்ன? அழுத்தத்தின் அலகு பாஸ்கல், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் இன்வர்ஸ், பாய்ஸ் மற்றும் ஏ மற்றும் பி. ஸோ எது கரெக்டான ஆன்சர்ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்க, மார்க் பண்ணுங்க, ஓகேங்களா? அடுத்தது, கீழ்கண்ட திரவங்களில் எது அதிக பாகுநிலை உடையது? சிக்ஸ்த் க்வெஸ்சன், ஸோ ஏ கிரீஸ், பி நீர், சி தேங்காய் எண்ணெய், டி நெய். இது எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன், ஸோ எதுன்றதை கரெக்டாக மார்க் பண்ணுங்க. அடுத்தது, வாகனங்களில் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி என்ன? அதாவது ரியர் சைட் மிரரை எது வந்து பயன்படுத்துவாங்கன்னு கேட்குறாங்க. ஏ குழியாடி, பி குவியாடி, சி சமதள ஆடி, டி இவற்றில் ஏதும் இல்லை. இந்த கேள்வி சொல்லும் போதே பல் டாக்டர்ஸ்லாம் என்ன பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிருந்தா அதுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, ஆன்சர் பண்ணவங்களுக்குலாம் குட், ஓகேங்களா? அடுத்தது எயித் க்வெஸ்சன், நீரின் ஒளிவிலகல் எண் என்ன, ஓகேங்களா? நீரில் ஒளிவிலகல் எண் என்ன? ஏ 1.0, பி 1.33, சி 1.44, டி 1.52. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷனும் நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் வச்சுக்கு சொல்லி, இது ஒரு ஸ்ட்ரைட் ஆன்சர், முக்கியமான க்வெஸ்சன்ட்டு. ஸோ நல்லபடியாக பண்ணுங்க. அடுத்தது ஹேபர் முறையில், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் டேஷ் வந்து வினைவேக மாற்றியாக செயல்படுறதுன்னு கேட்டிருந்தேன். ஸோ அந்த வினைவேக மாற்றி எதுன்னு சொல்லுங்கள். ஏ நைட்ரஜன், பி ஹைட்ரஜன், சி இரும்பு, டி நிக்கல், ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 10th க்வெஸ்சன், பசுமை இல்ல விளைவுக்கு காரணமாகின்ற வாயுக்கள் என்னென்ன, ஓகேங்களா? ஸோ ஏ கார்பன் டை ஆக்சைடு, பி மீத்தேன், சி குளோரோஃப்ளோரோ கார்பன்கள், டி இவை அனைத்தும், ஓகேங்களா? ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷனோ அது காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஸோ 11th க்வெஸ்சன், நுண்ணுயிரிகள் டேஷால் அளவிடப்படுகின்றன. ஸோ நுண்ணுயிரிகள் டேஷால் அளவிடப்படுகின்றன. ஏ சென்டிமீட்டர், பி மில்லிமீட்டர், சி மைக்ரான் அண்ட் டி மீட்டர். ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சரோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ 12th க்வெஸ்சன், டேஷ் ஒரு ப்ரோகோரியாட்டிக் நுண்ணுயிரியாகும். டேஷ் ஒரு ப்ரோகோரியோட்டிக் நுண்ணுயிரியாகும். ஏ வைரஸ், பி ஆல்கே ஆல்காக்கள், சி ஃபங்கை பூஞ்சைகள், டி பாக்டீரியா. ஸோ எது கரெக்டான ஆன்சரோ மறக்காமல் பண்ணுங்க. அடுத்தது, பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஷ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து எந்த இது வந்து கூகுளில் தேடி பார்த்து நான் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னேன்ட்டு அந்த டைப்ஸ்லாம் கூட சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஏ 2, பி 3, சி 4, டி 5, ஓகேங்களா? அடுத்தது 14th க்வெஸ்சன், நிலத்தாவரங்களில் முதல் வாஸ்குலார் பூவா தாவரங்கள் என்னென்ன? ஸோ நிலத்தாவரங்களில் முதல் வாஸ்குலார் பூவா தாவரங்கள் ஏ ப்ரையோபைட்டுகள், பி டெரிட்டோஃபைட்டுகள், சி ஜிம்னோஸ்பெம்கள், டி ஆஞ்சியோஸ்பெம்கள். ஸோ எது வந்து வாஸ்குலார் பூவா தாவரம்? அது மட்டும் இல்லாமல் நிலத்தாவரங்களின் முதல் தாவரமே அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 15th க்வெஸ்சன், டேஷ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கிறது. எஸ் கிளைரா, பி கன்ஜக்டிவா, சி கார்னியா, டி ஐரிஸ். ஸோ எதுன்றதை ஞாபகம் வச்சு பண்ணுங்கள்.
அடுத்தது 16th question, எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? ஸோ எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங், மேக்னெட்டிக் ரன்னிங் இமேஜ், மேக்னெட்டிக் ரேடியோ இமேஜிங், மேக்னெட்டிக் ரேடார் இமேஜிங். ஸோ எதுவோ அதை கரெக்டான ஆன்சரில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் என்ன? ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் என்ன? ஓகேங்களா? ஸோ ஏ நியூட்டனின் முதல் விதி, பி நியூட்டனின் இரண்டாம் விதி, சி நியூட்டனின் மூன்றாம் விதி, டி இவை அனைத்தும். ஓகேங்களா? ஸோ எது கரெக்டான ஆன்சரோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது, நீர் பனிக்கட்டியாக எந்த வெப்பநிலையில் மாற்றம் அடையும்? ஏ 0°C, பி 100°C, சி 102°C, டி 98°C. எதுன்றத கரெக்டாக சொல்லுங்க. அடுத்தது 19th க்வெஸ்சன், நீரினை மின்னார் பகுக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஆக்சிஜன், பி ஹைட்ரஜன், சி நைட்ரஜன், டி கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? அடுத்தது, சிவப்பு எறும்பின் கொடுக்கில் டேஷ் அமிலம் உள்ளது. ஸோ இது ஆல்ரெடி சொல்லியிருந்த முக்கியமான ஒரு க்வெஸ்சனும் கூட, எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்கான். ஸோ ஏ அசிட்டிக் அமிலம், பி சல்ஃபியூரிக் அமிலம், சி அக்சாலிக் அமிலம், அண்ட் டி ஃபார்மிக் அமிலம். ஓகேங்களா? அடுத்தது 21st கேள்வி, இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள் என்னவாக இருக்கும்? ஸோ ஏ மீத்தேன், பி ஈத்தேன், சி ப்ரோஃபேன், பி பியூட்டேன். ஓகேங்களா? இதில் எது கரெக்டோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், பின்வருவனவற்றுள் எது பஞ்சகாவியாவில் காணப்படவில்லை? பஞ்சகாவியாவில் காணப்படாத ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பசுவின் சாணம், பி பசுவின் சிறுநீர், சி தயிர், மற்றும் டி சர்க்கரை. ஸோ எதுன்றதை கரெக்டாக சொல்லுங்க. அடுத்தது 23rd க்வெஸ்சன், காற்றில்லா அல்லது ஆக்சிஜனேற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஷை கொடுக்கும். ஸோ ஏ லாக்டிக் அமிலம், பி சிட்ரிக் அமிலம், சி அஸ்டிக் அமிலம், டி நைட்ரிக் அமிலம். ஸோ இதில் எது வந்து கொடுக்குதுன்னு கேட்டிருந்தேன். நெக்ஸ்ட் 24th க்வெஸ்சன், காலனி வடிவில் காணப்படும் பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஸோ காலனி வடிவில் காணப்படும் பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு, ஏ ஆஸ்லோட்டோரியா, பி நாஸ்டாக், சி வால்வாக்ஸ், டி குளோரெல்லா. ஓகேங்களா? ஸோ எது கரெக்டான ஆன்சரும் சொல்லுங்க. அடுத்தது 25th க்வெஸ்சன், கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ மார்ட்டின் லூதர் கிங், சி கிரஹாம் பெல், சி சார்லி சாப்ளின், அண்ட் டி சார்லஸ் பாபேஜ். ஸோ எது கரெக்டோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். 25 க்வெஸ்சன்ஸ் முடிஞ்சிச்சு, இன்னும் 15 தான். அடுத்தது, வெப்பம் என்பது ஒரு வகையான டேஷ் ஆகும். ஏ மின்னாற்றல், பி ஈர்ப்பு ஆற்றல், சி வெப்ப ஆற்றல், டி ஏதும் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது 27th க்வெஸ்சன், திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு டேஷ் என்று பெயர். ஏ பதங்கமாதல், சி குளிர்வித்தல், டி சி உறைதல், மற்றும் டி படிதல். ஸோ எது கரெக்டான ஆன்சரோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், கேத்தோட் கதிர்கள் டேஷால் உருவாக்கப்பட்டவை. மின் சுமையற்ற துகள்கள், பி நேர்மின் சுமையற்ற துகள்கள், சி எதிர்மின் சுமை பெற்ற துகள்கள், டி மேற்கண்ட எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ 28 க்வெஸ்சன்ஸ் முடிஞ்சிருக்கு. 29th க்வெஸ்சன், நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஷ் நிறை விகிதத்தில் இணைந்துள்ளன. ஸோ ஏ 1:8, பி 8:1, சி 2:3, அண்ட் டி 1:3. ஸோ எது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷனோ அதை ஒழுங்காக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 30th க்வெஸ்சன், ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது டேஷின் வளர்ச்சியாகும். ஸோ ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது டேஷின் வளர்ச்சியாகும். ஏ தொண்டை, பி தைராய்டு, சி குரல் வலை, பி பாராதைராய்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே. 31st க்வெஸ்சன், ஆண்ட்ரோஜான் உற்பத்தி டேஷால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. எந்த ஹார்மோன் அதிக அளவில் சுரக்கிறதுனால ஆண்ட்ரோஜான் உற்பத்தி வந்து ஒழுங்குபடுத்தப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஜிஹெச் ஹார்மோன், பி எல்ஹெச் ஹார்மோன், சி டிஎஸ்ஹெச் ஹார்மோன், அண்ட் டி ஏசிடிஹெச் ஹார்மோன். ஓகேங்களா? அடுத்தது 32nd க்வெஸ்சன், மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண்ணின் வரம்பு. ஏ 2 Hz to 2000 Hz, பி 20 Hz to 2000 Hz, சி 20 Hz to 20,000 Hz, அண்ட் 20,000 Hz to 2 lakh Hz. இது எது கரெக்டான ஆன்சரோ அதை கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். அடுத்தது, நடைமுறைப்படுத்தப்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் டேஷ் வருடத்தில் இயற்றப்பட்டது. ஏ 1986, பி 1972, சி 1973, டி 1971. ஓகேங்களா? அடுத்தது,
முப்பத்தி நாலாவது குவஷ்சன், நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் டேஷ் எனப்படும். ஸோ ஏ ஹார்மோன்கள், பி நொதிகள், சி புரதங்கள், டி கொழுப்பு அமிலங்கள். ஸோ கரெக்டான ஆன்சரை மார்க் பண்ணுங்க. அடுத்தது 35th குவஷ்சன், வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் ஏ தாமிரம், பி பாதரசம், சி வெள்ளி, டி தங்கம். அடுத்தது 36th குவஷ்சன், பாதரசத்தின் குறியீடு என்ன? ஏஜி, எச்ஜி, ஏயு, பிபி. ஓகேங்களா. 37th குவஷ்சன், கம்பியாக நீளும் தன்மையுள்ள தன்மையை பெற்றுள்ள அலோகம் எது? ஸோ ஏ நைட்ரஜன், பி ஆக்சிஜன், சி குளோரின் அண்ட் டி கார்பன். ஓகேங்களா. ஸோ 38th குவஷ்சன், கரிக்கோலின் பென்சிலின் நடுத்தண்டில் இருப்பது ஏ கிராஃபைட், பி வைரம், சி அலுமினியம் மற்றும் டி கந்தகம். ஸோ எது கரெக்டான ஆன்சரோ மார்க் பண்ணுங்க. அடுத்து 39th குவஷ்சன், பிரைன் என்பது டேஷின் அடர் கரைசல் ஆகும். ஸோ பிரைன் என்பது டேஷின் அடர் கரைசல் ஆகும். ஏ சோடியம் சல்ஃபேட், பி சோடியம் குளோரைட், சி கால்சியம் குளோரைட், டி சோடியம் புரோமைட். ஓகேங்களா. த லாஸ்ட் ஒன், சுண்ணாம்புக்கல் டேஷை முதன்மையாக கொண்டுள்ளது. ஏ கால்சியம் குளோரைட், பி கால்சியம் கார்பனைட், சி கால்சியம் நைட்ரேட் அண்ட் டி கால்சியம் சல்ஃபேட். ஓகே, 8th டெஸ்ட் ஓவர். ஓகே, 8th புக் இது வரையும் நம்ம ஓரளவுக்கு படிச்சிருக்கோன்றதை நம்புறேன். ஸோ ஸ்கூல் புக் படிச்சிருந்தீங்கன்னா தான் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நாங்கள் போட்ட வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நாள் நீங்களே எங்களை தேடி வந்தது போதாது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா இனிமேல் நாங்கள் உங்களை தேடி வரும். பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.